ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைன்றதுனால காலையில் டிஃபன் பண்ணலை, கஞ்சி தான் போட்டு குடித்தோம். கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சிம்பிள் சமையல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண தொடங்கியாச்சு. வாழைக்காய் கறி, அதுக்கு முதல்ல ரெண்டு வாழைக்காவை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சு அதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. வாழைக்காவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன இல்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருகப்பில் நறுக்கி வச்ச வாழைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிட்டேன். ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு, ரசப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பருப்பு, வெந்த பருப்பை எடுத்து அதை நல்லா கடைஞ்சி அந்த ஜலத்தையும் ஊற்றிக்கிட்டேன். இன்றைக்கி பயத்தம்பருப்பு பாயசம் பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வாங்க மறந்துட்டேன். ஸோ இருக்கிற திராட்சை பழத்தையே எடுத்து நல்லா பொறிச்சு வெந்த பயத்தம்பருப்பில் போட்டுட்டு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி பாயசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் என்ன, சாதம் தான், சாதமும் வச்சு இறக்கியாச்சு. இந்த பக்கம் சுவாமிக்கு பூவெல்லாம் சாத்திட்டு விளக்கேற்றி நெய்வேத்தியமும் பண்ணி சிம்பிளாக இன்றைக்கி தை அமாவாசையை முடித்தாச்சு. ஓவராலாக என்ன சமையல் பார்க்கலாமா? பயத்தம்பருப்பு பாயசம், வாழைக்காய் கறி, தக்காளி ரசம், சாதம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.